ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பீவிஷ்கோம் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பீஃப் சுக்கா தாங்க பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் சுக்கா பண்ணுறதுக்கு பீஃப் வந்து 1 kg எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பெருஞ்சீரகத்தூள் வந்து ஒரு 1 spoon எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 tablespoons, சில்லி பவுடர் வந்து 2 tablespoons, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணையும் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 spoon, உப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே வந்து அந்த பீஃபோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூடு விழுது, சில்லி பவுடர் வந்து 2 spoons எடுத்துருக்கேன், அதை அப்படியே போட்டுடுறேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் 1 spoon, அதையும் போட்டுக்கலாம். பெருஞ்சீரகத்தூள் 1 teaspoon, அதையும் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 2 spoons வந்து சால்ட் எடுத்துருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த கடியில் வந்து படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 1/2 hour நல்லாவே ஊறிடுச்சு. அந்த மாதிரி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா சுக்கா மாதிரி பொடிச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கலாம், ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நான் வந்து அலுமினிய கடாய் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கில் வந்து இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அந்த அளவுக்கு மொறு மொறுப்பாக வராது. இந்த மாதிரி அலுமினியமோ அல்லது வந்து இரும்பு கடாயோ வந்து கொஞ்சம் வேகும் போது நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். நான்ஸ்டிக்கில் வந்து அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய கடாயாக இருந்துச்சுன்னா மொத்தமாக கூட நீங்கள் போட்டு பொரிச்சுக்கலாம். பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. மூடி போட்டு மூடி வச்சிடாதீங்க, ஓப்பன்லேயே வச்சு கிளறி கிளறி விடுங்க. இப்போ நம்மளுக்கு கறி நல்ல 1/4 cup நல்லாவே வெந்துருச்சு. அங்கே பாருங்க. நீங்கள் வந்து தீயை வந்து நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கரிஞ்சிரும். தீயை நல்லா சிம்லே வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா வந்து மோறு மோறுன்னு இருக்கு. பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், ஒரு 1/2 hour ஆகும். நீங்கள் தீயை வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிட்டே கொஞ்சம் கிளறி கிளறி விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். நீங்கள் வந்து குயிக்காக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குக்கரில் ஒரு 5-6 whistles போட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா வந்து தடவி இந்த மாதிரி நீங்கள் குயிக்காக பொடிச்சு எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்து கிடைக்காது, கொஞ்சம் அது தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு இப்போ பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சா. இதை நீங்கள் சாம்பார் சாதம் அல்லது ரசம் சாதத்துக்கு கூட இதை வந்து சைடிஷாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். செம காம்பினேஷனாக இருக்கும். பரோட்டா கூட நீங்கள் சைடிஷாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா வந்து லெமன் சாதம் அப்புறம் தயிர் சாதம்லாம் கொண்டு போவோம் இல்லையா, அப்போ இதை வந்து சைடிஷாக எடுத்துக்கலாம். இது 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. நாங்கள் இங்கேருந்து ஃபாரின் வரைக்கும் கொடுத்து விடுவோம், அதனால தான் சொல்கிறேன் இது 2 நாள் ஆனாலும் கெட்டே போகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பீவிஷ்கோம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.